தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் காரில் பயணம் செய்தபோது நெஞ்சு வலி ஏற்பட்டதால் தருமபுரி தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து தகவல் அறிந்த முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி இருவரும் பதறிப்போய் விசாரித்த நிலையில் உடனடியாக அவரை சென்னைக்கு விமானத்தில் அழைத்து வருமாறு கூறியுள்ளனர். ஆனால் அமைச்சர்கள் நேரம் கருதி பெங்களூரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். உண்மையில் அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு என்ன நடந்தது? நேற்று ஆகஸ்ட் 11ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரவு அங்கேயே ஓய்வு எடுத்துள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ். பின்னர் இன்று காலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவிருந்த அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சேலத்திலிருந்து புறப்பட்டு கிருஷ்ணகிரி நோக்கி அவர் பயணித்துள்ளார். அப்போது தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பழனியப்பன் காரியமங்கலத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷுக்காக காத்திருந்தார். பழனியப்பனை தொடர்பு கொண்ட அமைச்சர் அன்பில், அண்ணா 10 நிமிடத்தில் வந்து விடுவேன் என்று கூறியுள்ளார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துள்ளது. அதை எடுத்து பேசி சில நிமிடங்களில்தான் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு என்று டிரைவரிடம் கூறியுள்ளார். உடனடியாக பழனியப்பனுக்கு ஃபோன் போட்டிருக்கிறார்கள். ஃபோனை எடுத்த பழனியப்பன், ஹலோ அண்ணா, ஆபீஸில் தான் இருக்கிறேன், இன்னும் நீங்கள் வரலையா என்று கேட்டிருக்கிறார். அப்போது அன்பே மகேஷ் கொஞ்சம் மெதுவான குரலில், அண்ணே திடீர்னு ஹார்ட் பெயின் மாதிரி இருக்கு, நல்ல டாக்டரை பார்க்கணும் என்று கூறியதும் துடிதுடித்து போனார் பழனியப்பன். அருகேயுள்ள அருண் மருத்துவமனை டாக்டரிடம் பேசிவிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷை அங்கே அழைத்து சென்றுள்ளார். அங்கு அவருக்கு பிபி இசிஜி பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அதற்குள் பழனியப்பன் கிருஷ்ணகிரி அரசு விழாவிற்கு வந்துள்ள அமைச்சர்கள் சிவசங்கரன், சக்கரபாணி ஆகியோரிடம் தகவல் சொல்ல அவர்களும் அருண் மருத்துவமனைக்கு வந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான ஒய் பிரகாஷ், தடங்கம் சுப்பிரமணியன் உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகளும் அங்கு குவிந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த முதல்வர் ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் பழனியப்பன் லைனுக்கு வந்து அன்பின் மகேஷ் உடல்நிலையை பற்றி கேட்டறிந்துள்ளார். மகேஷால் பேச முடியுமா என அவர் கேட்க, பேசுவா தலைவரே என்று பழனியப்பன் சொல்ல மகேஷிடம் செல்போனை கொடுக்குமாறு கூறியுள்ளார். மகேஷ் எப்படி இருக்கீங்க? டாக்டர் என்ன சொன்னார்? பயப்படவே வேணாம், உடனே விமானத்தில் சென்னைக்கு வந்து விடுங்கள் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு அமைச்சர்களிடமும் விசாரித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். அவரை தொடர்ந்து முதல்வர் மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் மகேஷிடம் பேசி பதறி போய் உடனே சென்னைக்கு வா என்று அழைத்துள்ளார். இதுகுறித்து மருத்துவமனை வட்டாரத்தில் நாம் விசாரித்தோம். அதற்கு அவர்கள் தரப்பில், கேஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், பயப்படும் அளவுக்கு இல்லை, இருந்தாலும் அமைச்சர் அலட்சியமாக இருந்துவிட முடியாது, அதனால் இதய நிபுணர் டாக்டரை கன்சல்ட் பண்ணுவது நல்லது என்று பரிந்துரை செய்தோம். சென்னைக்கு போவதற்கு நேரமாகும் என்பதால் பெங்களூர் நாராயணா இருதாலய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் என்றனர். இதனையடுத்து அமைச்சர் சிவசங்கரன், சக்கரபாணி மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பழனியப்பன், தடங்கும் சுப்பிரமணியன், ஒய் பிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் உட்பட்டோர் 15 கார்களில் சென்றுள்ளனர் பெங்களூருக்கு. தற்போது அங்கு நாராயணா இருதாலய மருத்துவமனையில் அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகின்றன. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.